वेंकटनाथार्य कविताचिवके हरी वेदान्ताचार्य अय्यवमये सन्निधत्तां पिताहरि अष्टद्रुगलम्प्राये नमः। இவர்கள் ரெண்டு மதங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னும் சாங்கிய மதம், மற்றொன்று வைசேஷிக மதம். இந்த சாங்கிய மதமும் வைசேஷிக மதமும் வைதிக மதத்துல சேர்ந்தது. வைதிக மதத்துல சேர்ந்ததுனால அதனுடைய கண்டனத்தை என்ன வேதத்தோஷம் இருக்க, அதனால அவருடைய கண்டனமானது இந்த ரெண்டு முதல் ரெண்டு அதிகரணத்துல ஒரு பேட்டிகையா எடுத்து, அதன் பிறகு பௌத்தாள் ஜெயினாள் அதுக்கப்புறம் சைவ மதம், இந்த மூணு மத கண்டனம் வரும். ஏன் அப்படின்னாக்கா முதல் ரெண்டு மதம் வேதத்தை ஒத்துண்டா, ஆனால் தத்துவத்துல விரோதம் இருக்கு, அதனால கண்டனம். நீ இந்த மூணு மதம் சொன்னமே பௌத்தாலோ ஜெயினாலோ பாஷுபதாலோ இவெல்லாம் வேத விருத்த தர்மத்தை ரசிக்கிறவா, வேத விருத்த தத்துவத்தை ஒத்துருக்கிறவா, அதனால இவாளுடைய மதங்களானது நிராகரிக்கப்படுறதுன்னு சங்கதி. அதுல பௌத்த மதத்தை ஏன் முதல்ல சொல்லணும், பாஷுபத மதம் அவங்க கூட ஏதோ வேதத்தெல்லாம் ஒத்துருக்காரு செய்வாள்னா அப்படின்னாக்க அது தப்பு. அது ரெண்டு விதமா சமாதானம் சொல்லணும். ஒன்னும் இந்த வேதத்தை ஒத்துண்டாலும் கூட வேத விருத்த தத்துவங்களால் ஒத்துட்டா, வேத விருத்த தத்துவங்கள் எல்லா விதத்தினாலும் பரதேவத்தையும் மாத்திட்டாவா, சிவனை ஒத்துட்டா, அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு சம்ஸ்காரம் பண்ணாக்க அந்த சம்ஸ்காரத்தினால இத்தனை கூட பிராமணனா மாறிடுறான் அப்படி என்ன ஒத்துருக்காவா, அதெல்லாம் விபரீதமான கற்பனைகள். அதனால அந்த மதம் வேத பாஷ்யத்தோடையும் சொல்லிட்டார், அதனால பின்னாடி வருதுன்னு ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னாக்க வைசேகிகளாய் பரமானு காரணத்தை ஒத்துண்டான், பௌத்தா ஜெயினா சிவானு பரமானு காரணத்தை ஒத்துக்கிறார். அதுல வைசேகிகாலும் பௌத்தாவும் பலவிதமான பரமாணுக்கள் ஒத்துண்டார், அதே ஜெயினனும் ஒரே ஒரு பரமாணு ஒத்துண்டான். இப்படி பலவித பரமாணுக்களை ஒத்துண்ட வைசேகிக கண்டனானந்தரம் பலவித பரமாணுக்களை ஒத்துண்ட பௌத்த கண்டனம் இங்க வருதுன்றது இது ஒரு சங்கதி. இன்னொன்னு பௌத்தன் வந்து சர்வ வைநாசிகன், எல்லாமே நாசம் 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 தான், எல்லாம் க்ஷணிக்கம், எல்லாமே க்ஷணிக்கம் அப்படின்னு சொல்றது பௌத்தனுடைய பட்சம். ஆனால் நையாயகன் இருக்கானே பரமானு நித்தியம்ன்றான், நீதி எல்லாம் வியணுகம் திரேணுகம் இதெல்லாம் அனித்யம்ங்கிறான். இந்த மாதிரி அவன் மாத்தி மாத்தி சிலதெல்லாம் நித்தியம் சிலதெல்லாம் அனித்யம் அப்படின்னு ஒத்துன்றதுனால அவனுக்கு அர்த்த வைநாசிகன் பேரு. பௌத்தன் சர்வ வைநாசிகன், வைசேகிகனோ அர்த்த வைநாசிகன். அதனால அர்த்த வைநாசிகனுடைய பட்சத்தை கண்டனம் பண்ணினர், இனிமே சர்வ வைநாசிக பட்சத்தை கண்டனம் பண்ண இப்படி சங்கடி கிரமமா போயிட்டு இருக்கு. சங்கதி தான் இந்த ஸ்லோகத்துல சாய்க்க போற முதல் ஸ்லோகத்தை. இப்போ அதுக்கு முன்னாடி பௌத்தா அப்படின்றத பத்தி உத்தமர் சுவாமி சாய்க்கிறார் பாஷ்யார்த்த தர்ப்பணத்துல, பௌத்தான்றவன் நாலு வகையா பிரிக்கப்பட்டிருக்காளாம், நாலு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கா. முதல்து வைபாஷிகன், அதுக்கப்புறம் சௌத்ராந்திகன், அதுக்கப்புறம் யோகாச்சாரன், அதுக்கப்புறம் மாத்யமிகன். இப்படி நாலு பட்சமா பிரிக்கப்பட்டிருக்கார், நாலு விதமான பௌத்தால், நாலு விதமான பௌத்தால மாத்யமிகன் தான் உத்தமமான பௌத்தனம். ஏன் அப்படின்னாக்க இந்த புத்தர் என்ன சொன்னார், அவர் உபதேசிக்கிட்டு சர்வம் சூன்யம் அப்படின்னு சொன்னார், சர்வம் சூன்யம்னு சொன்னார். அதனால அதை கேட்டுட்டு சர்வம் சூன்யம் அப்படியே ஒத்துன்னு போயிட்டான், குரு சொன்னதை அப்படியே ஏத்துன்னு போனானோ இல்லையோ, அதனால இவனுக்கு உத்தம மாத்யமிகன் உத்தம பௌத்தன் இவன் பேரா. அதுவும் பௌத்த மத காஷ்டையே அதுதான், அதாவது சூன்யவாதத்துல போய் முடியறது தான் புத்த மதத்தினுடைய பௌத்த மதத்தினுடைய முடிவே அதுதான். அதனால அவன் உத்தமமான பௌத்தன், குரு சொன்னது அப்படியே ஏத்துட்டான். ஆனா அடுத்த சிஷ்யர் வந்து அவர் என்ன சொன்ன, இவரு ஆச்சாரியர் சொல்றதை ஏத்துக்கிறேன்,
ஆனா பரியன் யோகம் பண்ணுவேன், யோகம் பண்ணுவேன், அதாவது கேள்வி கேட்டேன், என்ன சந்தேகம் வருது, இது எல்லாம் சூன்யம் சொல்லிட்டாக்கா. லோகத்துல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கமே எவ்வளவோ விஷயங்கள் நாம பார்த்துட்டு இருக்கமே, இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த யோகாச்சாரம். உடனே புத்தர் சொன்னார், நீ சொல்றது சரி, அதனால என்ன பண்ணிக்கலாம், விஞ்ஞானம் ஞானம் இருக்கே, ஞானமே எல்லாம் வஸ்து கிடையாது, ஞானமே எல்லாம் வஸ்துவே கிடையாது, விஞ்ஞானமே ஆத்மா, விஞ்ஞானமே இந்த நம்ம பார்க்கிற வஸ்துக்கள் அத்தனை விஞ்ஞானம் தான், வேற வஸ்து எதுவுமே கிடையாது. கடம் பார்த்தோம்னாக்க அந்த கடம் தான், அது வந்து வஸ்துவா நினைக்காதீங்க, அந்த கடமே விஞ்ஞானமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் விஞ்ஞானம் வண்டிதான் அப்படின்னுட்டு அவன் காரண இந்த யோகாச்சாரனுக்கு பதில் சொன்னார் புத்தர். அதனால விஞ்ஞானாத்மவாதி யோகாச்சாரன் அப்படின்னு ரெண்டாவது அவன் அந்த உத்தமமான மாத்யவிகன்றான சர்வசூன்யவாதி அவனுக்கு அடுத்தவன் இவன். உடனே சௌத்ராந்திகன் அவன் இழந்துட்டான், நீங்க சொன்ன சூத்திரத்தினுடைய அம்சம் எங்க, ஏன்னா பொதுவா ஞானம் எதுல வரும்னாக்க விஷயம் இருந்தால்தானே ஞானம் வரும், வஸ்து இல்லாம எப்படி ஞானம் வந்தது உனக்கு, லோகத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம், ஒரு வஸ்துவை பார்க்கணும், வஸ்துவை பார்த்தாக்க அந்த வஸ்து பார்த்த உடனேதான் வஸ்து விஷயமான ஞானம் உண்டாகிறது, எதை பார்த்தாக்க உடனே கடமகம் ஜானாமி நான் கடத்தை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு ஞானம் வருதே, அதனால அந்த ஞானம் வஸ்து இல்லாம வராதே, வஸ்து இல்லாம வராது, அதனால ஒரு வஸ்து வஸ்து இருந்தாதான் ஞானம் வரும் அப்படின்னு அனுமானம் பண்ணி ஞானத்தினால வஸ்து வஸ்துவை வந்து அனுமானத்தினால ஞானமா இருக்குன்னு நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க, அனுமானத்தினாலதான், ஏன்னா வஸ்து இல்லாம ஞானமே இருக்காது, வஸ்து இல்லாம ஞானம், ஞானமே ஆத்மா நீ சொல்லிட்ட, லோகத்தில் இருக்கிறதெல்லாம் ஞானம்னு சொல்லிட்டான் யோகாச்சாரம். அதுக்கு உடனே வந்து சௌத்ராந்திகன் கேட்கணும், இருந்து வஸ்து இருந்தாதானே ஞானம் வரும், இடமே இல்லைன்னா கடவுளை ஞானம் எப்படி வந்தது, அதனால அந்த கடவுளைக்கு ஞானம் நமக்கு வந்தது என்னக்கா, அது கடை இருக்கவே தான் வந்ததுன்னுட்டு அனுமானம் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால அனுமானிக்க பாஷ்ய வஸ்துவாதி அனுமானத்தினால வெளியில இருக்கிற வஸ்துக்கள் கடம் படம் மிருகம் தாவரம் மனுஷன் இப்படி லோகத்தில் சொல்ல முடியும், இந்த மாதிரி நம்ம பார்க்கிற முடியும், இத அவ ஒத்துக்கணும் நாமும். ஆகவே அனுமானத்தினால பாஷ்ய வஸ்துக்களை கற்பிக்கிற சௌத்ராந்திகன் அதையும் அங்கீகரித்த புத்தர், கடைசியில வைபாஷிகன் வந்தான், விபாஷா விருத்தமான பாஷா அவன் வந்து வெய்யறான், விருத்தமான பாஷா இந்த சௌத்ராந்திகன் இவாழலாம் சொல்றது, விருத்தமான பாஷையை சொல்ற என்ன, எது பிரத்யக்ஷத்தினால நம்ம பார்க்கிறோமோ அதுதான் அனுமானத்தினால சித்திக்கும், பிரத்யக்ஷத்தினால நம்ம ஒண்ணுமே பார்க்கல அனுமானத்தினால சித்திக்கும் நீ சொன்னியானாக்க அது எப்படி நிற்கும், அது வராதே, ஏதோ பிரத்யக்ஷத்தினால நாம வந்து பார்க்கிறோமோ அதுதான் அனுமானத்தினால சாதிக்கப்படும், பிரத்யக்ஷத்தினால பார்க்காத ஒரு விஷயத்தை அனுமானத்தினால எப்படி சாதிக்க முடியும், அதனால முதல்ல கடபடாதிகள்னா பிரத்யக்ஷத்தினால பார்க்கப்படுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதன் பிறகு அனுமானத்தினால ஞானத்தை ஞானத்துல கொண்டு போய் விடும்பாத அந்த கிரமத்துல போங்க அப்படின்னு இவன் சொன்னான். அதனால என்ன எடுத்து புத்தர் சொன்ன சரி இதுவும் சரிதான் இதையும் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு, அதனால என்ன எடுத்து வைபாஷிகன் ஒத்துக்கான், அவன் பாஷ்ய வஸ்துக்களை ஒத்துக்கணும், வெளியில இருக்கிற கடப்படாத வஸ்துக்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கணும், ஆனா பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் அதை தெரிஞ்சுக்கலாம், பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்காம அனுமானம் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னுட்டு அவன் ஒரு பட்சத்தில் இருந்தான் இவன் வைபாஷிகன். அடுத்தவன் சௌத்ராந்திகன், பிரத்யக்ஷத்தினால தெரியவே தெரியாது, ஞானம்தான் அது அனுமானத்தினால கற்பிக்கப்படுது அப்படின்னு சொன்னதுனால சௌத்ராந்திகன். அதுக்கப்புறம் யோகாச்சாரம் வந்தான், இந்த பாஷ்ய வஸ்துவே வேண்டாம்,
எல்லாம் ஞானம்தான், ஞானம் உண்டிதான் இருக்கு லோகத்துல, ஞானத்தை தவிர்த்து வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னான். இப்படி வைபாஷிகன் பிரத்யக்ஷம் அனுமானம் ரெண்டுத்தையும் ஒத்துண்டான், சௌத்ராந்திகன் அனுமானத்தை ஒன்றி ஒத்துண்டான், இவன்றுக்கான யோகாச்சாரன் விஜயானத்தை ஒன்றி ஒத்துண்டான், பிரத்யக்ஷ அனுமானத்தை ஒத்துக்கல. ஆக இந்த மூணு மதங்கள், மூணு மதங்கள்ல ஒரு விஞ்ஞான ரூபமா வஸ்து தெரிகிறது, அனுமேயமாக வஸ்து தெரிகிறது, பிரத்யக்ஷமாக வஸ்து தெரிகிறது அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு எல்லாமே ஒரு க்ஷணம்தான் இருக்கும், இந்த க்ஷணத்துல இருக்கிற நாராயணன் வேற, அடுத்த க்ஷணத்துல இருக்கிற நாராயணன் வேற அப்படின்னு அவ சொல்றார். யாரு? இந்த பௌத்தாள்தான். அதனால அந்த க்ஷணத்துல இது போகணும் அப்படின்னு சொன்னதுனால இவா மூணு பேரும் க்ஷணிக்கவாதிகள். ஆனால் கடைசியில் சொன்னவன் மாத்யமிக பக்ஷன் ஒத்தன் உத்தம பௌத்தன், அவன் மற்றும் இந்த லோகத்துல எதுவுமே கிடையாது, வஸ்துவே கிடையாது, எதுவுமே சொத்தா அசத்தா சொல்லு. நீ வஸ்து இருக்குன்னு சொன்னேனாக்கா அதுக்கு அழிவு வரக்கூடாது, ஒரு வஸ்து அழிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கு இருப்பு இருத்தல் இருக்காது. அதனால் லோகத்துல எதுவுமே கிடையாது, சுச்சம் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுதான் அதான் நிர்வாணம், அதுதான் சூன்யம். இந்த சூன்யவாதம்ன்றது சொல்றாய்வா பௌத்தம். இந்த மாதிரியாக நாலு விதமான பௌத்தர்களை இவா ஒத்துருக்கா. அதுல முதல் ரெண்டு பௌத்தனும் பரமாணுவர் ஒத்துருக்கான், பலவித பரமாணுக்கள், பிரதிதி பரமாணம், அது மாதிரி ஜல பரமாணம், அது மாதிரி தேஜோ பரமாணம், தேஜஸ் பரமாணம், வாயு பரமாணம், நாடு, இப்படி பரமாணுக்கள் பலவிதமா இருக்கு அப்படின்னு ஒத்துருக்கான். இந்த வைசேகரன் ஒத்துருக்கா. அதனால இந்த பரமாணு காரணமாக கிரமத்தினால இது கண்டனம் பண்ணப்படுறது. ஏற்கனவே மகத்தீர்காதிகரணத்தை முதல் சுதந்திர சாட்சியர். அதனால பரமாணு காரணவாதத்தூடிய இந்த நாலு பௌத்தர், அதுல ரெண்டு பேர் ஒத்துண்டா, ஒருத்தன் விஜயானத்தை ஒத்துண்டா, இன்னொருத்தன் ஒண்ணுமே ஒத்துக்கல. அதுல முதல் ரெண்டு பௌத்தால இந்த அதிகரணம், மூணாவது அதிகரணம் சமுதாய அதிகரணம், அதனால கண்டனம் பண்றார். நாலாவது அதிகரணம் உபலப்தி அதிகரணம் பேரு, அந்த அதிகரணத்தினால யோகாச்சார கண்டனம். அப்புறம் சர்வதா அனுபவத்தி அதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம், அது மாத்தியமிக கண்டனம். இப்படி மூணு அதிகரணம், முதல் ரெண்டு அதிகரணம் சாங்கியம் மெடிடேஷன், மூணு நாலு அஞ்சு, இந்த மூணு அதிகரணங்கள்னால நாலு பௌத்தர் நரசிக்கப்படுறார். அதனால இப்படி நாலு பௌத்தர் கண்டனம் பண்றதுக்கோசரம் இந்த மூணு மதம் வந்துருச்சு. நாஸ்திக மதத்தை கண்டனம் பண்றதுல பிரதான நாஸ்திகள் பௌத்தர், அதன் பிறகு ஜெயினன், அதன் பிறகு சைவன், கடைசியில பாஞ்சராத்திர பிராமணியம். அப்படி ஒரு அதிகரண கதியானது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இதை சொல்லிட்டான். உடனே ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், நீ இன்னத்துக்கு ரொம்ப காரியமா இவனை கண்டனம் பண்ணணும் பௌத்தனே, நீ கண்டனமே பண்ண வேண்டாம், நமக்கு தான் பூர்வமீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் ஒரே சாஸ்திரம் இல்லையோ. பூர்வமீமாம்சையிலேயே முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல பௌத்தாருடைய ஆகமங்கள்லாம் பிரமாணமா இல்லையா அப்படின்னு கேட்டு, பிரமாணம் இல்லை அப்படின்னு சித்தாந்தம் பண்ணிட்டாரு. பௌத்த ஆகமத்தினுடைய பிராமான்யம் கிடையவே வரவே வராதுன்னு சொல்லிட்டு அங்கதான் கண்டிச்சுக்கிறாளே. ஆக மீமாம்ச நமக்கு ஒரே சாஸ்திரம், பூர்வமீமாம்சையும் உத்தர மீமாம்சையும், அதனாலேயே கண்டிக்கப்பட்டிருக்கேன், புதுசா நீ என்ன கண்டுபிடிக்கிற கண்டிக்கிற, அதனால பௌத்த மத கண்டனம் இங்க பண்ண வேண்டாம், இது வேண்டவே வேண்டாமே. அதாவது அதிகரணம் பிரயோஜனம் இருந்தால்தான் ஆரம்பிக்கணும், பிரயோஜனம் இல்லாம எந்த அதிகரணத்தையும் ஆரம்பிக்கிறார். அதனால அனாவசியமா ஒரு அதிகரணம் வேண்டாமே அப்படின்னு ஆக்ஷேபம் பண்றான் பத்த பூர்வபக்ஷி. அதுக்கு பதில் சொல்ற இந்த ஸ்லோகத்துல, முதல் ஸ்லோகத்திலேயே இந்த அதிகரணத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல சங்கதி சொல்லச்சு, ஏன் என்ன இப்போ ஏன்னா மீமாம்சகாலே கண்டனம் பண்ணிட்டாலே அப்படி இருக்கிட்டு நாம இந்த வியாசர் வந்து பிரம்மசூத்திர துவாரா அதை கண்டனம் பண்ண தேவையே இல்லையே, எதுக்கு பண்ற அப்படின்னு கேள்வி கேட்கிற. அதுக்கு சமாதானம் சொல்ற, வாஸ்தவம் மீமாம்சையில பௌத்த மத கண்டனம் இருக்கு, முதல் பாதத்திலையும் கண்டனம்,
மூணாம் பாகத்திலையும் கண்டனம்லாம் இருக்கு. ஆனால் அந்த கண்டனங்கள் என்ன தெரியுமோ, தத்துவ கண்டனம் இல்லை, ஆச்சார கண்டனம். ஆச்சாரம்னா என்ன அர்த்தம், உரணை வாம்சன் என்னத்தை நிரூபித்து வந்தான், லோகத்துல தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்கணும். தர்மம்னா என்னது, சாதனமா இருக்கிறது, சிரேஷ்டமா சிரேயஸ் அடையறதுக்கு எது சாதனமோ அது தர்மம். அந்த தர்மம் என்ன, வேதத்தினால் சொல்லப்பட்டு யாகம் ஹோமம் தானம் முதலானவைகள். வேத போதித சிரேயசாதன தொடக்கத்துவம் தர்மத்துவம். வேதத்தினால் சொல்லப்பட்ட வேதத்தினால் சொல்லப்பட்ட சிரேயசாதனம், நமக்கு சிரேயஸ் அடையறதுக்கு எது உபாயமா இருக்கோ அதுதான் தர்மம். அது வந்து யாகம் ஹோமம் தானம் முதலியவைகள்லாம் அப்படின்னு அவர் சொன்னான். சுவாமி எதுவும் என்ன பண்ணார், சேஸ்வரமியமாம்சையில அதாவது தர்ம ஜிஜாசான்னு ஆரம்பிச்சு அத தர்மம்னாக்க ரெண்டு அர்த்தம் உண்டு. யாகத்தையும் சொல்லலாம், உபாசனத்தையும் சொல்லலாம், சரணாகதியும் சொல்லலாம், பக்தி அதாவது மோட்சத்துக்கு உபாயத்தையும் சொல்லலாம், சொர்க்காதிகளுக்கு உபாயத்தையும் சொல்லலாம். அதுதான் தர்மம். தர்ம சப்தத்தினால பரமாத்மாவையும் சொல்லலாம். அந்த பரமாத்மா விஷயக்கு ஞானம் தான் உபாசனம். அதுவும் சொன்னா தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அது போட்டோம், நமக்கு மோட்சம்ன்றது ரொம்ப சிரேஷ்டானது, அந்த சிரேஷ்டமான மோட்சத்தை அடையிறதுக்கு இது உபாயமா கொய்யோ இந்த உபாசனம், அதனால இதுவும் தர்மம் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி. இப்படி தர்மோன்றது வெறும் கர்மாக்கள் தான். அந்த கர்மாக்கள்லாம் எப்படி இருக்கணும், வேத போஜிதமா இருக்கும், வேதத்தினால சொல்லப்பட்டுதான் இருக்கும், அல்லது வேதத்தை மூலமாக உடைய ஸ்மிருதிகள்லாம் இருக்கு பாருங்க, மனஸ்மிருதி யாக்கிய ஸ்மிருதி பராசர ஸ்மிருதி விஷ்ணு ஸ்மிருதி அறிந்து எத்தனையோ ஸ்மிருதிகள், அந்த ஸ்மிருதிகள்லாம் சொன்னதா இருக்கும். அவைகள்லாம் சொன்னதுனாக்கா அதை ஏற்றுந்து பண்ணலாம். மற்றபடி அந்த இந்த புத்த ஆகமெல்லாம் இருக்கே பௌத்த ஆகமங்கள், அதுல கூட தர்ம தர்மங்கள்லாம் சொல்றது. சைத்திய வந்தனம்னு அவர் சொல்ற, சைத்திய வந்தனம் சூடாமணி விகாரம் இதெல்லாம் சொல்லுவாங்க. புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமின்னு அவர் சொல்றாவ. அந்த மாதிரிலாம் அவர் சொல்றோம். அந்த மாதிரி சொல்றதெல்லாம் அவ ஆகமத்துல இருக்கு, அது வேத போஜிதம் இல்லை. இல்லையே நாமளும் அஹிம்சையை ஒத்துந்துருக்கோம், அவளும் அஹிம்சையை ஒத்துக்கிறாள்னா அவ சொல்ற அஹிம்சை எனக்கு வேண்டாம், என்னுடைய வேதம் என்னுடைய ஸ்மிருதிகள் அவைகள் சொல்றதே எனக்கு போதும், அவைகளை காட்டிலும் பௌத்தன் சொல்றது ஆகமத்தெல்லாம் ஒத்துக்க வேண்டிய அவசியத்தை எனக்கு இல்லை, அதனால அவ சொல்றதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க வேண்டாம், அவைகள்லாம் அப்புறமான. ஏன்னா அதெல்லாம் ஏமாத்துறது, ஏமாத்துறது பின்னாடி சாய்க்கப்படுற சுவாமியை அடுத்த சோகத்துல ஏமாத்துறது, யார் ஏமாத்துறது, ஜனங்கள் எல்லாம் மோகிக்கிறது, மோகிக்கிறது. அந்த காலத்துல என்ன இருந்தது, கிருதயுகாதிகள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பக்தி யோகம் எல்லாம் பண்ணி அனுஷ்டிக்கணும், ராமன் அவதாரம் பண்ணு திரேதாயுகத்துல சரணாதிபரோட போகும்ட்டு, கிருஷ்ணன் வந்த சரணாதிபரோட, இப்படி இவாள்லாம் சொல்லிட்டா ஒன்னும் சரணாகியால் பண்ணணும் அல்லது பக்தி யோகமாக பண்ணணும், அதை விட்டுட்டு இப்ப வந்து ஆதரிக்காலாம் எதுவுமே பண்ண வேண்டாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போதும், ராமராமான்னு சொல்லு உடனே உனக்கு மோட்சம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்படி விபரீதமா நம்ம வந்து ஒரு பிரக்கிரியில போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் வேதம் வேதமா இருக்க பிரதிஷ்டாபனம் நம்மளுக்கு, வேதம் சொல்றது ஸ்மிருதிகள் சொல்றது, அந்த கிரமத்துல நாம போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறது அதுக்கு விருத்தமாக ஏதோ சில வாக்கியங்கள் எடுத்துட்டு வெறும் நாம இங்க இருக்கிற பொருள் மட்டும் சொன்னாங்கன்னாக்க அதை நாம ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா இதே பாகவதம் நவவிதமான பக்தியை சொல்றது, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ அப்படின்லாம் சொல்றது, அந்த பெருமாளுடைய கதைகளை கேட்கறது, கீர்த்தனம் அவருடைய நாமங்களை கீர்த்தனம் பண்றது, இப்படிலாம் வரிசைய சொல்லிட்டு இருக்கு. அந்த நாம சங்கீர்த்தனன்றது ஒண்ணு, அது ஒண்ணும் அதுவும் ஒண்ணும், இதுல ஒரு அந்தர்கதமா இருக்கு, பக்தி யோகத்துல அந்தர்கதம் அது நமக்கு ஒண்ணு இல்லையான்னா. என்ன சுவாமி சேர்த்திக்கன் சமாதை தரங்க பூர் ஹரே கிருஷ்ண விஷ்ணு ஹரே
ஜனார்தன ஸ்ரீகநாத நாராயணா இதீவ சுபதானியா படதி நாமதேயானுக்கு மதசிய யமவசியதா நரகபாக பேசிக்கிறான். அப்பா உங்களுடைய திருநாமங்களை எவன் வந்து சோதனம் பண்றான் படிக்கிறான் அதான் கீர்த்தனம் பண்றான் அவனுக்கு எவன் கீழே போக மாட்டான், அதனாலேயே நரகத்துக்கு போகவே மாட்டான், நரக பார்த்து பீதியே வேண்டாமே அப்படின்னு சொல்ற. அப்படின்னா நாம சங்கீர்த்தம் சொல்லிட்டேன் தேசிகன் அப்படின்னா அதே தேசிகன் வந்து பிரபத்தி அப்படி சாச்சி பண்ணியே ஆகணும்னு சாச்சிருக்கே பாருங்க. இப்போ நசிய தொத்பாத பத்னே பரதன் நிஜபரம் நிர்பரவோ நிர்பயோ உன்னுடைய திருடி தாமரைகள்ல என்னுடைய பரதனா சமர்ப்பிச்சுட்டேன், இப்ப நான் நிர்பரனா இருக்கேன் நிர்பயமா இருக்கேன் சரணாகதி பண்ணிடும்போ அப்படின்ற சரணாகதி 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 சுவாமி சாய்க்கிறது எல்லாருக்கும். இப்படி சரணாகதி சாய்க்கிறதுன்றது ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாருக்கும் சாய்ச்சிருக்கேன், அதை ஒத்துக்க மாட்டேன் இதை ஒட்டி ஒத்துனேன் நியாயம் அது. அதனால நமக்கு வந்து நாம சங்கீர்த்தனம் உண்டு ஸ்ரீமதேசாரத்துல சாத்தியோபாய சோதனாதிகாரத்துல இது அத்தனையும் சாய்க்கிறாரு, எல்லாம் பரம்பரையா தான் உபகாரகமா இருக்கும். நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கணும், மித்தபடி நாராயண நாராயண சொல்லுங்கோ ராமாராமா சொல்லுங்கோ கோவிந்தா சொல்லுங்கோ கிருஷ்ணா சொல்லுங்கோ எந்த நாமத்தை சொன்னாலும் நமக்கு கேட்கணும். அதனால ஒரேயா நாம சங்கீர்த்தனம் ஒண்டியே போகணும்னு சொல்லாதீங்க, எல்லாம் வேணும். மித்தபடி காத்தா எழுந்திருக்கோங்கோ எழுந்து ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டே இருக்கோம், அதுக்கப்புறம் தீர்த்தா மாடுங்கோ இப்படி ஒவ்வொன்றா பண்ணிட்டே இருக்கோம், எல்லாம் எல்லாத்துலேயும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ. நாம நாம சங்கீர்த்தனம் அந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்றது நமக்கு பாக்கியம், எல்லாம் நமக்கு உண்டு, எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்றோம். அதனால ஒரு வைதிகாலேயே வைதிகாலேயே நாம ஒத்தன் இருக்கிற நாம சங்கீர்த்தனத்தை ஒண்டி ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அவனாலையும் என்ன பண்ணிட்டு இருந்தாமோ வெறும் நாம சங்கீர்த்தனம் சொன்னாக்கா அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு சுவாமி. சுவாமி அப்படி சாய்ச்சிட்டு இல்லையோ, அப்படி சாய்ச்சிட்டு அதை விட்டுட்டு இந்த மாதிரியாக வந்து ஒரு பௌத்தன் ஒரு நாஸ்திகன் வேதத்தை ஒத்துக்காதவன் வேதத்தை ஒத்துக்காதவன் இந்த மாதிரி நீ வந்து அஹிம்சை பண்ணணும் கொஞ்சம் நான் நாயனை ஒத்துக்கணும். அதனால ஹிம்சை அஹிம்சை எல்லாம் எங்க சித்தாந்தத்திலையும் இருக்கு, எங்க சித்தாந்தத்தில் இருக்கிறதே எங்களுக்கு போறோம், நீ தனியா எதையும் கற்பிக்க வேண்டாம் எதையும் கற்பிக்க வேண்டாம், எங்க சித்தாந்தத்திலே எல்லாம் இருக்கு, நீ சொல்ற அகிம்சையை ஒத்துக்கணுன்றது எங்களுக்கு இல்லை. அதனால பௌத்தன் சொல்ற ஆகமத்துக்கு பிராமணியம் கிடையாது அப்படின்னு அங்கீகரித்து சாதிச்சாச்சு. என்ன சாதிச்சா ஆகமம் என்ன பண்றது அவ பண்ற கிருத்தியங்கள் கர்மாக்களுக்கு தான், வேதத்துல சொல்ல நாங்க சொல்ற யாகதோன யாகஹோம தானாதிகள் தான் தர்மம், நீதி எரியும் எதுவுமே யாகதானாதிகள் தான் தர்மம் கிடையாது. அவ சொல்றது அவ சொல்ற இது கர்மாக்கள் அதெல்லாம் தர்மங்களே கிடையாது அப்படின்னுட்டு அந்த ஆச்சாரத்துல மாத்தம் நம்ம அனுஷ்டிக்கிறவன் அந்த விஷயம்தான் அங்க கண்டனம் பண்ணிருக்கா. ஆனால் தத்துவ விஷயத்த அந்த ஜெய்மணி மகர்ஷி கண்டனம் பண்ணல, ஜெய்மணி மகர்ஷி சூத்த புத்திரமா கண்டனம் பண்ணல, இவா வந்து ஆச்சியாக்காரெல்லாம் வேதாந்தத்து சில விஷயங்களை கண்டனம் பண்ணிருக்கா. சூன்யவாதத்தெல்லாம் அந்த இவர் சவரஸ்வாமி குமாரல பட்டர் பார்த்தார் மிஸ்ரர் இவெல்லாம் விசாரம் பண்ணிருக்கா, சூன்யவாதமே வராது அப்படின்னா அவர் சொல்லிருக்கார். அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கு உண்மை. ஆனா நீ சொன்னையே தத்துவங்கள் அந்த தத்துவங்கள்லாம் ஜெய்மினி மகர்ஷி கண்டனமே பண்ணல. ஏன் கண்டனம் பண்ணல அப்படின்னா நான் ஆச்சாரத்தை பத்தி நான் விசாரம் பண்ணிக்க வந்திருக்கேன், தர்மங்களை அனுஷ்டிக்கிறது எப்படி எந்த கர்மா சரி எந்த கர்மா சரியில்லை அதெல்லாம் பத்தி தானே நான் விசாரம் பண்ணி வந்திருக்கேன், அதெல்லாம் நான் பண்ணிடுறேன். ஆனால் என்னுடைய ஆச்சாரியத்திற்கு பாதராயன் வேதவியாசன் அவர் அவருடைய தத்துவத்தை கண்டனம் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா அவருக்கு அது சுரூபம். என்ன சுரூபம்? அந்த சூத்திரங்கள்லாம் இவாள்லாம் வைசேஷிகன் சாங்கியன் பௌத்தன் ஜெயினன் இவாள்லாம் சொல்றதெல்லாம் கண்டனம் பண்ண போறார், அதுல பௌத்த தத்துவத்தையும் கண்டனம் பண்ணிட்டோம். அதனாலதான் நம்ம சூத்திரக்காரர் என்ன பண்ண அவ ஆச்சாரத்தை கண்டனமே பண்ணல, ஆச்சாரத்தை கண்டனம் பண்ணல. நாமளும்
இந்த வைசேடிகந்தியோ சாயந்தியந்தியோ ஆச்சாரத்துக்கு கல்யாணம் பண்ணல. ஏன் அப்படின்னாக்கா இவா ரெண்டு பேரும் வேதத்தை ஒத்துருக்கா, வைசேடிகனும் சாயந்தியனும் வேதத்தை ஒத்துருக்கிறதுனால அவளுடைய ஆச்சாரத்தை தான் அவன் நம்ம ஆச்சாரத்தை அவன் அனுஷ்டிக்கிறான். இப்ப நம்ம சந்தியாவனம் பண்றோம்னாக்கா நியாயவாசம் சந்தியாவம் பண்ண மாட்டானா, அல்லது வைசேரி சந்தியாவம் பண்ண மாட்டானா, இல்ல சாயங்கியம் பண்ண மாட்டானா, எல்லாரும் சந்தியாவனம் பண்ணுவான். ஆனா ஆச்சாரத்துல விரோதம் இல்லாட்டா கூட இந்த இது இருக்கு பாருங்க தத்துவங்கள், அதுல விரோதம் இருக்கு. அதனால அதனால தெய்வம் என்ன பண்ணாருன்னா, நான் சிஷ்யனா இருக்கேன், நான் தர்மங்களை விசாரிக்க வந்திருக்கேன், கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டானத்தை பத்தி நான் விசாரிச்சுட்டு அனுஷ்டானத்துல என்ன விரோதம் இருக்கோ அதெல்லாம் நான் கலங்கி விடுறேன். அதனால பாஷ்ய மதத்துல பௌத்த மதத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள் இருக்கு பாருங்க, அனுஷ்டானங்கள் கர்மாக்கள் அதெல்லாம் இங்க நான் கண்டனம் பண்றேன். என்னுடைய குரு கேரோல்யோ வியாசர், அந்த பதராயணரான வியாசரானவர், அவர் தர்க்கபாதத்துல அதாவது இந்த ரெண்டாம் அத்தியாயம் இரண்டாம் பாதத்துல அவர் அதை கண்டனம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவர் கூட்ட. அதனால என்ன எடுத்துன ஆச்சாரத்தை அவர் கண்டனம் பண்ண, ஜெயமணி சிஷ்யர் ஆச்சாரியரான வேதவியாசரோ தத்துவத்தை கண்டனம் பண்ண. அதனால இவன் ரெண்டு பேரும் திருச்சிக்கிறார். ஏன்ன, நம்ம வேதாந்தமோ பரதத்துவம், பரதத்துவம் எது, பிரம்மம், அதுதான் சிவன் நாராயணன், அதுதான் லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறது அப்படின்னு பிரம்மகாரணவாதத்தை தத்துவபுரஸ்தரம் சொல்ல வந்தது. ஜெய்மினி மகர்ஷியோ அதை சொல்றதுக்கு அவர் சோதிக்கவே இல்லை, அவர் சிருஷ்டியை பத்தி தான் ஒண்ணுமே சொல்லல, மீமாம்சையில. அதனால மீமாம்சா சாஸ்திரத்துல கிரணம் பண்ணது ஆச்சார அனுஷ்டானங்களை ஒன்றுதான், பௌத்தருடைய ஆச்சார அனுஷ்டானம் தான் தவறு பண்ண. ஆனா நம்முடைய சூத்திரக்காரரோ அவர் என்ன பண்ணிட்ட, தத்துவங்கள் எல்லாம் கணம் பண்ற. எங்கேயாவது பாருங்க இவன் பண்ற ஆச்சாரம் தப்புன்னு சொல்றா பாருங்க, பசுபதி மதத்தை மாத்திரம் சொல்ல போறாரு, பசுபதி மதத்துல மாத்திரம் சொல்ல போறாரு சில விஷயம். ஏன்னா இவர் கிருஷ்ண தத்துவத்தை நேர பார்த்த தெரிவிக்கிறார் வியாசர். அதே மாதிரியாக இந்த வியாசரானவ இது பண்ணியிருக்கார், என்ன பண்றக்க, நாராயண ரூபமா அவதரிக்கிறார். வியாசாய விட்டு ரூபாய வியாசாய விட்டு ரூபாய விட்டு ரூபாய சொல்றமே, வியாச ரூபாய விஷ்ணவே, விஷ்ணவே வியாச ரூபாய, வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்றோம். விஷ்ணு ரூபாய வியாசர், வியாசரூபரான விஷ்ணு, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்றோம். அதாவது வியாசரூபமாக விஷ்ணு இருக்க, விஷ்ணு ரூபமா வியாசர் இருக்கன்னு சொன்னதுனால சாட்சாத் பரபிரம்மமானது. அந்த இது சொல்லச்ச, அந்த கிருஷ்ண தைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபு கோஷன்யோ போய் மைத்ரேய மகாபாரத பவே, விஷ்ணபுராணத்துல பராசர தன்னுடைய பிள்ளையை பத்தி கொண்டாடுற, பிள்ளையை பத்தி அப்படி கொண்டாடுற பராசர மகர்ஷி. இப்ப வைத்திரேயரே தெரிஞ்சுக்கோம், இந்த கிருஷ்ண தைபாயனரான வியாசர் இருக்காரு அவர் சாட்சாத் நாராயணனா தெரிஞ்சுக்கோம், இல்லாத போனா வேற யாராலையா பண்ண முடியுமா மகாபாரதத்தை, அவர் பண்ணிட்டாரு வியாசர், அதனால சாட்சாத் நாராயணனுடைய அவதாரம் அப்படின்ற. அதனால அவர் நாராயண சுத்தத்தை அவர் ஸ்தாபிக்கிறார். அதனால அனுஷ்டானம், அனுஷ்டானங்கள்னா இவர் கிட்டையே போகல வியாசர். ஏன்னா சிஷ்யர் அனுஷ்டானத்தை பத்தி சொல்லிட்டாரு, இவா ரிஷிகள்லாம் எவ்வளவு அழகா பிரிச்சுட்டு இருக்கா பாருங்க, தத்துவத்தை நான் பாத்துக்கிறேன், அனுஷ்டானத்தை நீ பாத்துக்கோ, அந்த கிரமத்துல இவா பண்ணினதுனால அதுதான் இங்க முக்கியமாக எடுத்து. அதனால இந்த வியாசர் எதுக்கு இங்க கண்டனம் பண்றேன்னு கேள்வி கேட்டான், மகாபா தெய்வினி மகர்ஷியே பூர்வமி மாசத்துல கண்டனம் பண்ணிட்டாரு, இங்க தனியா கண்டனம் பண்ண வேண்டாமே அப்படின்னு கேள்வி கேட்டான். அதுக்கு சமாதானம் சேர்க்கிற, அப்ப அங்க ஆச்சாரம் தான் கண்டிக்கப்பட்டது, இங்கேயோ ஆச்சாரம் இல்லை தத்துவத்தை கண்டனம் பண்ற, அதனால தோஷம் இல்லை. ஆகவே இந்த அத்திர பௌத்த கண்டனம் உச்சிதமானது சரியானது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப அதன் பேர்ல சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் முதல்ல பௌத்தரை கண்டனம் பண்ற, அவனை தானே கண்டனம் பண்ணணும்,
சைவன கிரகணம் பண்ணலாமே, ஜெயன கிரகணம் பண்ணலாமே, கடைசியில நாஸ்தியால பரிசியா பண்ணலாமே பௌத்தனாச்ச. அப்படி இல்லை. என்ன முன்னாடி அர்த்த வைநாசிகன் வைசேஷிகன், சிலத நிச்சயமா ஒத்துண்டான், சிலத அனித்தியமா ஒத்துண்டான். அதனால அவனை அங்க கண்டனம் பண்ணிட்டோம். அடுத்தது சர்வ வைநாசிகனை கண்டனம் பண்றோம். சர்வ வைநாசிகனை கண்டனம் பண்ணிட்டோம். அதன் பிறகு ஜெயினன், அப்புறம் கிரிச மதம், சைவ மதம், அப்படி கண்டனம் பண்ண போறோம். அதனால இது தோஷம் இல்லை. உத்தமர் சுவாமி ரொம்ப அழகா ஒரு சொல்றேன், இதுக்கு ஒரு சமாதானம். அதாவது என்ன, எல்லாம் சூக்ஷம் ஏதாத்தினால எவ்வளவு அழகா சகிக்கிறா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அதாவது நித்தியம் சாங்கின் இருக்கானே, அனைத்துமே நித்தியம்னு ஒத்துண்டா. வைசேஷிகனும் சிலது நித்தியம், சிலது அனித்யம் அப்படின்னு ஒத்துண்டா. இந்த பௌத்தனும் எல்லாமே அனித்யம்னு ஒத்துண்டான். நாம என்ன பண்ணோம்னாக்கா, சிலதெல்லாம் ஆதியா சுரூபமே நித்தியமா இருக்கு, இன்னும் சிலது பிரவாக நித்தியமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படி இந்த நித்தியம் அனித்யம்ன்றதுல ஒத்துக்கிறதுல எத்தனையோ பேதங்கள் இருக்கு. இதுல இப்ப மூணு அறிகள் வருது. முதல்ல சாங்கியன், அப்புறம் வைசேஷிகன், அப்புறம் பௌத்தன், நடுவில் இப்ப வைசேஷிகன் இருக்கான். வைசேஷிகன் அவனுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நித்தியம்னு சொன்ன சாங்கிய கண்டனம். அதனால அந்த நித்தியத்துவத்தை வச்சுட்டு வைசேஷிக கண்டனம் ஆச்சு. வைசேஷிகனும் சிலது நித்தியம், சிலது அனித்யம்னா முன்னாடி இருந்த நித்தியமானது சாங்கியனோட சம்பந்தப்பட்டதுன்றதுனால அந்த விஷயமா வைசேஷிகன்து, பின்னாடி வந்த அனித்யம்ன்றது பௌத்தனோட சேர்ந்து இருக்குது, அதனால பௌத்த கண்டனம். ஆகவே எல்லா விதத்திலையும் இது சரியா பிறகு அந்த கிரமத்துல வருதுனால இந்த சங்கதியானது விருத்தமே கிடையாது அப்படின்னு இங்க சாய்க்கிற. ஆகவே இந்த சங்கதி இந்த அதிகரணத்துல எப்படி வரும், இந்த அதிகரணம் எப்படி இந்த இடத்துல வந்தது அப்படின்னு கேள்வி வந்தது. அத மாதிரி ஜெயமினி மகர்ஷியே பண்ணிட்டேரு பூர்ணிமாவத்தீர, இப்ப தனியா எதுக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அது ரெண்டுத்துக்கும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்றதுனால இங்க வந்து பதில் சொல்றேன். இந்த ஸ்லோகத்தினால அந்த ஸ்லோகத்தை இப்ப பாருங்க. பாஷ்யோக்தாச்சார பாகஹ ஸ்ருதி விஹதி வசாத் ஜெய்மினியே நிரத்தஹ தத்வாம்சம் தர்க்கிதம் தைஹி பிரதிவததி குருஹ ஜெய்மினேரத்ர பாதே நிர்தூதே தத்ர பூர்வம் நிருபதிகனயைஹி அர்த்த வைநாசிகோக்தே பக்ஷான் வைநாசிகானாம் ஜின கிரிசமத க்ஷேதத ப்ராக்ஷிணோதி. அதாவது பாஷ்யோக்த ஆச்சார பாகம், பாஷ்யம் வேத பாஷ்யம் அர்த்தம். வேதத்திலிருந்து வெடிக்கிற மினமாக வரணும், வேதத்தை ஒத்துட்டு ஸோ கல்பிதமான மதம், அதனால வேத பாஷ்யாதி வரலாம். அவாறான சொல்லப்பட்டது பாஷ்யோக்தம், அவாறான சொல்லப்பட்ட ஆச்சார பாகம், ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் தர்மங்கள் கர்மாக்கள், அது அந்த ஆச்சார பாகமானது ஜெய்மினியை நிறுத்தகா தெய்வீன மீமாம்சா பூர்வ மீமாம்சருக்கு அந்த தர்ம மீமாம்சா கர்ம மீமாம்சான்னு இருக்கிட்டே கர்மகாண்டம். அதுல நிரசிக்கப்பட்டது முதல் அத்தியாயத்துல. ஏன் ஸ்ருதி நிகதி வசாத்து, வேதத்துக்கு விருத்தமா இருக்கு, வேதம் சொல்லாததெல்லாம் சொல்றது. அவ யாகத்தையோ கர்மாவையோ அனுசிக்கவே இல்லை, அவன் வச்சுக்கல. வேதம் என்ன, இந்த யாக யாக ஹோமதானோ அப்படிலாம் வச்சுக்கலாவா, விவாதம் மனம் போக்கு மனம் போனப்படி இவரெல்லாம் கற்பிக்கிறார். அதுதான் இங்க இருக்கு அவருடைய ஆகமங்கள்ல. அதனால அந்த பட்சமானது கண்டிக்கப்பட்டது தேவினி மகர்ஷியான பூர்ணி வாசியில. அதனால பாஷ்யோக்த ஆச்சார பாக ஸ்ருதி விகதி வசாசி, ஸ்ருதி விகதி ஸ்ருதி விரோதன்ற வசத்தினால அந்த காரணத்தினால தேவினியே நிறுத்தார். தேவினி மீமாம்சையில அது கண்டிக்கப்பட்டது. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, தைகி தர்க்கிதம் தத்துவாம்சம், அவளால தர்க்கிக்கப்பட்டது விசாரிக்கப்பட்ட தத்துவாம்சம் இருக்கே
அந்த தத்துவாம்சத்தை பிரதிபதத்தி பதில் கொடுக்குற திரும்ப பேசுற வதத்தி சொல்ற பிரதிபதத்தி திரும்ப சொல்ற என்ன திரும்ப சொல்ற திருப்பி அடிக்கிறேன்னு அர்த்தம் அப்படியே யுக்திகளையும் சுருதிகளையும் பிரமாணங்களையும் வச்சுட்டு பௌத்த மதத்தை கேள்வி கேள்வி சொல்றா ஒன்னும் புரிஞ்சுக்கணும் அத்தான் வேணுமே அதாவது ஆஸ்திக தரிசனங்கள் அத்தனையுமே பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணுவான் வேதத்தை யார் சொல்றாரோ சாங்கியன் வைசேஷிகன் ஐயாயிகன் மீமாம்சகன் வேதாந்திகள் சைவாள் இவா எல்லாருமே பௌத்த மதத்தை அண்ணா கண்டனம் பண்ணுவார் காரணம் என்ன வேதத்தை ஒத்துக்காம இஷ்டத்துக்கு கற்பிக்கிறதுனால அதனால அடிச்சு விடுவார் தத்வாம்சம் தட்சிதம் தைஹி தத்கிதம் தத்வாம்சம் பிரதிபதி அந்த தத்வாம்சத்தை பிரதிபதி யாரு குரு ஆச்சாரியரானவர் பிரதிபதி யாருடைய ஆச்சாரியர் ஜெய்மினேகே ஜெய்மினிமார்களுடைய ஆச்சாரியரான வேதவியாசர்கள் இங்க வந்து அவளால் தர்க்கிக்கப்பட்ட விசாரிக்கப்பட்ட தத்துவத்தினுடைய அம்சம் தத்துவங்களுடைய விஷயங்களை அந்த அம்சத்தை அவர் என்ன சொன்னார் ஜெய்மினி கர்த்தவியமான அனுஷ்டான அம்சங்களை தான் கண்டனம் பண்ண ஆனால் யாசரோ அவளால் தர்க்கிக்கப்பட்ட தத்துவ அம்சங்களை கண்டனம் பண்ற அது அது எங்க என்ன இந்த பாதத்துல அத்திர பாதையில் அத்திர இந்த தர்க்க பாதத்துல நடத்தும் இந்த மீமாம்சை வேதாந்த மீமாம்சருக்கு பிரம்ம மீமாம்சை ஞானகாண்டம் பிரம்ம மீமாம்சம் சாரீரக மீமாம்சம்லாம் பேரு இந்த மீமாம்சையில அத்திர இதுல இந்த தர்க்க பாதத்துல இந்த பாதத்துல தர்க்க பாதத்துல அவளுடைய தத்துவங்களை கண்டனம் பண்ற தத்துவங்களை கண்டனம் பண்றேன்னு அர்த்தம் அது அப்படின்னு அடுத்து அதனால அவன் கேட்ட முதல் கேள்வியானது சாதாரணம் சொல்லப்பட்டாரு இப்ப அடுத்த கேள்வி என்னன்னாக்கா இந்த கிரமம் எப்படி பொதுவா சிவஸ்தகதி சிந்தனையான் சூத்திரகாரரோ பெருமாள் அவர் நாராயணனுடைய அம்சம் அதனால அவர் எப்படி சொல்றாரோ அப்படியேதான் ஏத்தணுமா இது சிவஸ்தகதி சிந்தனையான் எப்படி இருக்கோ அப்படி நம்ம வந்து சிந்தனை பண்ணே தவிர்த்து இந்த மாதிரி கொடுக்க கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது அவர் இஷ்டம் அது சுதந்திரம் அவர் இஷ்டப்பட்டு அவர் சொல்ற அதுல இந்த கேள்வி எல்லாம் வேண்டாமே பொருத்தெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது இது சாதாரணமான சமாதானம் ஆனால் புத்திபூர்வகமாக விவேகம் விவேக ஞானி இருக்கானே அவன் எப்படி சொல்லுவான் அப்படின்னு சூத்திரகாரர் பெரிய மகாவிவேகி பிரம்மவித்து அவர் வந்து காரணம் இல்லாம கிரமத்தை மாற்றவே மாட்டார் ஒரு கிரமத்தை அப்படியே அழகா கொண்டு வர ஒரு கிரமத்தை அழகா கொண்டு வர அந்த கிரமம் என்ன அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் என்னது அப்படின்னாக்கா இப்போ அர்த்தவைநாசிகாய் முதல்ல சர்வம் சர்வநித்தியவாதி சர்வநித்தியத்துவவாதியான சாங்கியானவன் நேசிக்கப்பட்டான் அடுத்தது பாதி நித்தியம் பாதி அனித்யம் வைநாசம் பாதி நித்தியமா இருக்கும் பாதி வினாசி தொடங்கிடும் அதாவது பரமானுலாம் நித்தியம் ஆத்மாவெல்லாம் நித்தியம் ஈஸ்வரன் நித்தியம் ஆனால் நீதி வஸ்துக்கள்லாம் அனித்யம் அர்த்தவைநாசியம் அவன் பட்சம் அதை கண்டனம் பண்ணிட்டு அதனால நீ தத்திர இந்த மாதிரி விசாரம் பண்ணிச்ச பூர்வம் முதல்ல நிருபதிக நயேகி நிருபதிகம்னா என்ன அர்த்தம் தோஷமற்றதுன்னு அர்த்தம் தோஷமே இல்லாத நயேகி யுக்திகள்னால தர்க்கங்கள்னால பிரமாணங்கள்னால நிருபதிகள் எயி பூர்வம் முன்பு அர்த்த வைநாசிகோத்தே நிர்தோகே அர்த்த வைநாசிகனான வைசேஷியன் அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நிர்தூதே அதெல்லாம் கண்டனம் பண்ணிட்ட உடனே கண்டனம் பண்ணிட்ட உடனே நிர்தூதே அதை நிரசிச்சாச்சு அதை நிரசிச்ச உடனே இப்ப என்ன சொல்றதுனாக்கா பக்ஷான் வைநாசிகானம் வைநாசிகாருடைய சர்வ வைநாசிகால் அதாவது பௌத்தால் அவளுடைய பக்ஷான் பக்ஷான்னு போட்டார் அதனால நாலு பௌத்தால் இருக்கா அவ அத்தனை பேருடைய கண்டனமும் பண்ணி ஆகணும் அதனால வைநாசிகானாம் பக்ஷான் ஜீன ஜின மகர்ஷி யாரு மகாவீரர் ஜெயினர் ஜெயின பக்ஷம் ஜின ஜினர் அவர் சொன்ன பட்சம் என்ன கிரிச மதம் கிரிசன்னாக்க இவனுக்கு பேர் சிவனுக்கு பேர் அந்த கிரிச மதம் அவனுடைய சைவ மதம் அவா மதம் அவா மதத்தினுடைய க்ஷேபதா
அவாட கண்டனம் பண்றதுக்கு முன்னாடி ஜெயின மதம் சைவ மதம் இந்த ரெண்டு மதத்தையும் க்ஷேபதஸ்த்ரா அவாளை நிரூபிப்பதற்கு முன்பு க்ஷிணோதி நிராகரிக்கிறார். ஆக முதல்ல அர்த்தவைநாசிகால் கண்டனம் பண்ணப்பட்ட இப்போ சர்வவைநாசிகால் அதன் பிறகுதான் பௌத்தால் ஜெயினால் அதன் பிறகு சைவால் இந்த கிரமத்துல போகணும். ஏன்னா முதல்ல அர்த்தவைநாசிகாலாச்சே, முதல்ல நித்தியம், அப்புறம் அர்த்தவைநாசிகன், அப்புறம் வைநாசிகன், அதன் பிறகு அனைகாந்தவாதி. அனைகாந்தவாதி எல்லாம் எல்லாத்துலயும் இருந்து சொல்ல போறோம் ஜெயினன். அதுக்கப்புறம் பாசுபத மதம், அது பரம விருத்தமான மதம், அதனால் அதை கண்டனம் பண்ணணும். கடந்தையில ஸ்ரீ பஞ்சராத்திரம் எம்பெருமான் தன்னுடைய திருவாக்கால் வந்தது, அதனால ஸ்ரீ பாஞ்சராத்திரம். அந்த பாஞ்சராத்திர பட்சமானது சர்வாத்மா அங்கீகரித்தார்கள் அப்படின்னு தலைக்கு போற அந்த கிரமத்துல போறதுனால இந்த சூத்திரகாரர் சொன்ன ஒரு அதிகரண சங்கதியோ அல்லது சூத்திர சங்கதியோ அல்லது கண்டனம் பண்ற பத்தியோ எல்லாம் பரமயுக்தமானது. சில விஷயத்துல கூட தோடன்னு சொல்ல முடியாது, எல்லா விதத்திலையும் ரொம்ப பிரமாணிக்கமானது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சங்கதியை நிரூபணம் பண்ற யாகத்தினால அனைத்தையும் சாய்க்கிறேன். இப்ப பாருங்க, பாஷ்யோக்தாச்சார பாகஹ ஸ்ருதி விஹதி வசாத் ஜெய்மினியே நிரஸ்தஹ தத்வாம்சம் தர்க்கிதம் தைஹி பிரதிவததி குருஹ ஜெய்மினே ரத்ர பாதே நிர்தூதே தத்ர பூர்வம் நிருபதிகனயைஹி அர்த்தவைநாசிகோஸ்தே பக்ஷாம் வைநாசிகானாம் தினகிரிசமத க்ஷேபதஸ்த்ராக்ஷிணோதி கவிராட்சிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.